Welcome to CS Pankati YouTube channel. Subscribe my channel, like bell button, share, comment, share with your friends and all these things. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாரதேசன் யுனிவர்சிட்டி கான்வகேஷன் எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படின்னு. ஸோ கான்வகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் www.bdu.ac.in அப்படின்னு போட்டு உள்ளே நேராக டைரெக்டாக ஃபார்ம்ஸ் உள்ளே போய் நீங்கள் எடுக்கலாம். அது இல்லாமல் வந்து தனியாகவே கூகுளில் போய் சர்ச் பண்ணி கான்வகேஷன் ஃபார்ம் போட்டிங்கன்னா டைரெக்டாகவே பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிடிஎஃபில் உள்ள மூணாவது பக்கம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லா கேண்டிடேட்ஸ் லைக் யூஜி அண்ட் பிஜி ஈவன் பிஹெச்டி குவாலிஃபைடு யாராக இருந்தாலும் எல்லாருமே வந்து கான்வகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்மேட் இது அப்படின்னு சொல்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் சில பேர் மட்டும்தான் கான்வகேஷன் இல்லாமல் டிகிரி இன் ஆப்ஷன்ஸ் வாங்கணும்னா அவங்களுக்கு மட்டும் பர்மிஷன் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுதான் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்ல ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபோட்டோ அஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் நேம் ஆஃப் த பேங்க். ஸோ இப்போ நேம் ஆஃப் த பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் மூலமாக பே பண்ணியிருந்தீங்கன்னா டிடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான டிடி நம்பரு டேட்டு அமௌண்ட்டுன்னு இருக்கணும். அதர்வைஸ் அப்படி பே பண்ணாமல் டேரெக்டாக பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காலேஜில் பே பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே அமௌண்ட்டு மட்டும் போட்டால் போதும், மற்றதெல்லாம் ஆஃபீஸ் யூஸ் ரிமார்க்ஸ். ஸோ இங்கெல்லாம் மற்ற பேஜை அப்படியே விட்டுடலாம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நேம் ஆஃப் தி கேண்டிடேட் இன் இங்கிலீஷ் ஆஸ் என்டர்ட் இன் யூனிவர்சிட்டி ரெக்கார்ட்ஸ் இன் பிளாக் லெட்டர்ஸ். ஸோ நேமை வந்து இதில் கரெக்டாக இங்கிலீஷில் டிசிக்கு நீங்கள் எப்படி கொடுத்தீங்களோ உங்களோட டென்த்து மார்க் ஷீட்லேயோ டென்த்து டிசிலேயோ எப்படி இருக்கோ அதே மாதிரி பிளாக் லெட்டர்ஸ் கேபிட்டல் லெட்டரில் இதை எழுதணும். அப்புறம் தமிழில் அதை கரெக்டாக தமிழ்லேயும் அதே மாதிரி எழுதணும். எக்ஸ்பேன்ஷன் இன் இங்கிலீஷ் அப்படின்னா இன்ஷியல் எக்ஸ்பேன்ஷன்னா அபியஸ்லி தே ஃபாதர் அண்ட் த கார்டியன். ஸோ அவங்க அப்பா பேர் வந்து எப்படி ஃபுல் நேம் இருக்கோ அதை இங்கிலீஷில் இந்த இடத்துல எழுதிடணும். அடுத்தடுத்து தமிழில் இங்கே எப்படின்னு எழுதிடணும். டேட் ஆஃப் பர்த் ஆஸ் யூஷுவலாக உங்களோட டேட் ஆஃப் பர்த்து உங்களோட டென்த்து டுவெல்த்து இல்லைனா டிசியில் இதில் இருக்கும் அந்த டேட் ஆஃப் பர்த்தை ஸ்லாஷ் போட்டு இங்கே எழுதிடுங்க. அண்ட் தென் டிக் அப்ரோப்ரியேட் பாக்ஸ். ஸோ மேல்னா மேல் ஃபீமேல்னா ஃபீமேல் டிரான்ஸ்லேட்டர் இருந்தால் டிஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியில் வந்து நாங்கள் உங்களுக்கு எல்லாத்தையுமே சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். அதில் ஓசினா ஓசின் டிக்கெட்டுங்க, பிசினா பிசி, எம்பிசி, எஸ்டி, எஸ்சி, பிசிஎம், டிஎன்சி, எஸ்சிஏ அது ஸ்பெஷலாக அதில் இருக்கும். அண்டு இதில் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு அண்டு விஷுவலி இம்பேர்டு. ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தால் இந்த இடத்துல டிக்கெட் வச்சுக்கோங்க, விஷுவலி சேலஞ்சாக இருந்தால் இங்கே டிக்கெட் வச்சுக்கோங்க. அண்ட் தென் அட்ரஸ் டு கம்யூனிகேஷன். ஸோ எந்த அட்ரஸ்க்கும் உங்களுக்கு வந்து நார்மலாக போஸ்டல் அட்ரஸ் எது இருக்கோ அதை இங்கே கரெக்டாக எழுதிக்கணும். அண்ட் யுவர் ஃபோன் நம்பர். ஸோ எஸ்டிடி கோடுன்னு கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் வீட்டில் இருந்துச்சுன்னா அது ஓகே, இல்லைன்னு அதை விட்டுறலாம். அடுத்தது மொபைல் நம்பர், அதுக்கடுத்தது வாட்ஸ்அப் எது யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பர். அண்ட் ஆக்டிவ் இமெயில் ஐடி இங்கே கொடுக்கணும், ஆதார் நம்பர் மஸ்ட். ஸோ அடுத்தது பின்கோடு இங்கே போகிற ப்ராப்பராக நீங்கள் கொடுத்துருவீங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் டிகிரி அப்ளிகேஷன் நவ் மேட் இட். ஸோ டிகிரி குவாலிஃபைடு அப்படின்னா பிஏனா பிஏன்னு போடுங்க, பிபிஏனா பிபிஏன்னு போடுங்க, பிகாம்னா பிகாம்னு போடுங்க. சப்ஜெக்ட் என்ன மேஜர் சப்ஜெக்ட் எடுத்துருக்கீங்க, காமர்ஸா, இங்கிலீஷா, தமிழா, ஹிஸ்ட்ரியா, இல்லை சயின்ஸில் பிஎஸ்சி இல்லை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, மைக்ரோபயாலஜின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாமே போட்டுக்கலாம். இயர் ஆஃப் பாசிங் எதில் இருக்கும்னா உங்களோட குமுலேட்டிவ் சர்டிஃபிகேட்டில் இங்கே இருக்கும் எந்த இயர் ஆஃப் பாசிங்னு சொல்லிட்டு, அந்த சர்டிஃபிகேட்டில் அதில் இருக்கிற இயர் மட்டும் போட்டால் போதும். அப்புறம் எக்ஸாம் ரிஜிஸ்டர் நம்பர், உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் ஆல்ரெடி யூனிவர்சிட்டி ரிஜிஸ்டர் நம்பர் என்ன இருக்குங்கிறத நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். அண்டு சென்டர் ஃபார் காலேஜ் சென்டர், ஒவ்வொரு காலேஜுக்கும் அந்தந்த காலேஜ் தான் சென்டராக இருக்கும் எக்ஸாமுக்கு அப்வியஸ்லி. ஸோ காலேஜ் நேம் அந்த இடத்துல நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கலாம். இல்லைன்னா வந்து சில பேருக்கு வந்து டிஸ்டன்ஸில் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ காலேஜ் சென்டர் கோட், ஸோ மன்னார்குடி கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து கோட் என்னென்னா 006 அப்படிங்கிறது தான் அதோடய கோடு. ஸோ இயர் ஆஃப் அட்மிஷன், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் யூஜிக்கு நீங்கள் அனுப்பலைங்க சார், பேண்டமிக் பீரியடில் இருக்கும் போன லாஸ்ட் பேட்சுக்கு நம்ம கொடுக்கலங்கிறனால இயர் ஆஃப் அட்மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 போட்டுக்கலாம். ஸோ 2020 முடிச்சிருப்பாங்க, ஸோ அவங்க இப்போ அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூஜி பார்ட் ஒன் மார்க்ஸ். ஸோ பார்ட் ஒன் மார்க்ஸ் அப்படிங்கிறது எதுனா மார்க்ஸ் அப்டைன்ட். ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ் அப்படின்னா பார்ட் ஒன் எவ்வளோ இருக்குன்னா யூஜிக்கு வந்து 4 மேஜர் சப்ஜெக்ட் இருக்குது, 400 நீங்கள் போட்டுக்கலாம் மேக்ஸிமம் மார்க்ஸ். அப்டைன்டு மார்க்ஸ் அப்படின்னா இந்த 4 பார்ட் ஒன் மார்க்கையும் கூட்டினீங்கன்னா என்ன வருதோ அந்த பார்ட் டூ மார்க்கை இங்கே போடுங்க. அண்டு மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் அப்படிங்கிறது வந்து இந்த லாஸ்ட்டு ஃபைனல் செமஸ்டரில் உங்களுக்கு இயர் ஆஃப் பாசிங்னு மேலே கொடுத்துருப்பாங்க இல்லையா, எந்த வருஷம் நீங்கள் முடிச்சிருங்க.
ஸோ 2017 அட்மிட் பண்ணியிருந்தாங்க, 2020 முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மந்த்து இயர், ஸோ அந்த மந்த் வந்து ஏப்ரல் 2020 இருக்கும், இல்லைன்னா சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கும் அதை போட்டுக்கலாம். கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸாக, இது வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோவுக்கு கீழேயே இருக்கும். அது ஃபஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸாங்கிறது அந்த கீழேயே வந்து அந்த டிகிரிக்கு கீழே லாஸ்ட் கும்லேட்டியில் கீழே பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனு சொல்லிட்டு அந்த இடத்துல கிளாஸ்னு ஒரு காலம் இருக்கும், அதுலேயே ஃபஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸ்னு போட்டிருப்பாங்க. ஸோ பார்ட் டூ அப்படிங்கிறதும் மேக்ஸிமம் மார்க்ஸ் 400 தான் வரும், 4 பேப்பர் தான் இருக்குது ரெண்டு இயருக்கு. ஸோ இதுலேயும் பார்ட் டூவில் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் மார்க்னால் 400 போட்டு மார்க்ஸ் அப்டைன்ட் இந்த நாலு மார்க்கையும் கூட்டி எவ்வளோ வருதோ அதை இங்கே போட்டுக்கிட்டு ஆஷிஷெலாம் மீதியில் போட்டுக்கலாம். பார்ட் த்ரீங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எடுத்துருக்கிறது பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு உள்ள மேஜர் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன், அதில் மொத்தம் 22 சப்ஜெக்ட் இருக்குன்னு அந்த சர்டிஃபிகேட்லேயே எடுத்திருக்கு. ஸோ மார்க் 22 அப்படின்னா 2200 மார்க்ஸ் எவ்வளோ அப்டைன் பண்ணியிருக்கீங்க, எந்த மந்த் ஆஃப் இயர், அதில் என்ன கிளாஸ் போட்டிருக்கு. ஸோ ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் அதில் என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்கிறது அந்த மேஜர் பேப்பர்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து அலைடு பேப்பர், அலைடு பேப்பரை இங்கே போட்டுடலாம். ஸோ பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பொறுத்தவரை சோசியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து, ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அலைட் பேப்பராக இருக்கும். இந்த பக்கம் ஸ்பெஷல் எலக்டிவ், எலக்டிவ் பேப்பர் வந்து அந்த நீங்கள் இப்போ போட்டு வச்சுருக்கிற டாக்குமெண்ட்லேயே எலக்டிவ் பேப்பர் என்னங்கிறது இருக்கும், நீங்கள் அதை அப்படியே போட்டுக்கலாம். இது பிஜிக்கு உள்ளது, இது யூஜிக்கு தேவையில்லை. இருந்தாலும் பிஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் என்ன எழுதுறது எல்லாமே மேஜர் பேப்பர், எத்தனை பேப்பர் இருக்கோ அத்தனை பேப்பரையும் எழுதிக்க வேண்டியதான் மேக்ஸிமம் மார்க்ஸ்க்கு. அப்டைன் என்ன மார்க்கோ அந்த மார்க்கை அவங்க போட்டுக்கலாம். கிளாஸ் என்ன கிளாஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னு போட்டு, நேம் ஆஃப் த டிகிரி அந்த யூனிவர்சிட்டி விச் இஸ் அப்டைன்ட், ஸோ எந்த யூனிவர்சிட்டியிலேருந்து எடுத்திருக்காங்க, எந்த இயர் ஆஃப் பாசிங், அந்த ரிஜிஸ்டர் நம்பர் இங்கே போட்டுக்கலாம். இதில் இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி அண்ட் க்ளோஸ் ப்ரீவியஸ் டிகிரி. பிஜியாக இருந்தால் நம்ம ப்ரீவியஸ் டிகிரியை கொடுக்கலாம். இப்போ யூஜியாக இருக்கிறதுனால என்னென்னா, நீங்கள் முடித்த குமுலேட்டிவ் சர்டிஃபிகேட், ஃபினிஷ் பண்ண சர்டிஃபிகேட்டை இதில் அட்டாச் பண்ணோம். அப்புறம் உங்களோட மார்க் ஸ்டேட்மெண்ட், அதான் குமுலேட்டிவ், அதை நீங்கள் அப்ளா ஸ்டேட் பண்ண அட்டாச் பண்ணணும். சில பேர் வந்து என்கிட்ட ஃபைனல் செமஸ்டர் என்னோடது இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க ஏற்கனவே வச்சிருந்த அந்த ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் தனித்தனியாக டிகிரி சர்டிஃபிகேட் இருக்குது இல்லையா, அதெல்லாம் சேர்த்து இதில் சேர்த்து வச்சுக்கணும். அண்ட் ஃபைனல் கடைசியாக முடிச்சுட்டு இந்த டிகிரி ஆன்லைனில் ரிசல்ட் வந்தாலும் அதையும் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட அட்டஸ்ட காப்பி ஏதாவது கம்யூனிகேஷனுக்கோ இல்லை வேறு ஏதாவது காலேஜ்லேருந்து மாற்றிருந்தாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் அங்கே கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு இங்கே வச்சுக்கணும். அப்புறம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அதில் இணைக்கணும். அடுத்தது ஆன்லைனில் பேமெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை இங்கே என்க்ளோஸ் பண்ணணும். அண்டு என்க்ளோஸ் டு ஒன் ஃபோட்டோ அப்படின்னு போட்டிருக்கு, ஒரு ஃபோட்டோ அதில் என்க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு பின்னாடி வந்து உங்கள் பேரையும் உங்கள் நேமையும் அதில் நீங்கள் வந்து எழுதி வச்சுட்டு தான் அதை கொடுக்கணும். ஸோ அதில் வந்து உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர், சென்டர் கோடு, இதை பின்னாடி ரிவர்ஸில் எழுதியிருந்தால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஸ்டேஷனுங்கிறது நீங்கள் எந்தெந்த காலேஜோ அந்த காலேஜ் போட்டுங்க, டேட்டுங்கிறது அந்த டேட்டை போட்டுங்க, சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் இதோடு நீங்கள் நிறுத்திக்கலாம். மீதி எல்லாம் வந்து மீதி இருக்கிறதெல்லாம் அந்த காலேஜோ அந்த பிரின்ஸிபல் அவங்கெல்லாம் அதில் சைன் பண்ணி அதை கொடுத்துருவாங்க. இவ்வளோ தான் கான்வொகேஷன் டீட்டெயிலை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ ஃபில்அப் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட்.